வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இந்த சார்ட்டில் நமக்கு டெய்லி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், அக்டோபர் 21 ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாசிட்டிவ் ஸ்டார்ட். ஆல்ரெடி நமக்கு பை ட்ரெண்டில் மார்க்கெட் க்ளோசிங் செகண்ட் டார்கெட் ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கும் பாசிட்டிவாக இருக்கனால மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ நமக்கு கால் ஜெனரேட் ஆகும். மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 அப்புறம் தான் நமக்கு ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ரெட் கலரில் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 40,866.19 செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாற ஒவ்வொரு தடவையும், அதாவது பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த சார்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ்டான் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ட்ரேடிங் தான். எப்படின்னா இதனுடைய கேண்டில்னுடைய மூவ்மெண்ட்டையே அனலைஸ் பண்ணும். அந்த கேண்டில்னுடைய பிரேக் அவுட் கிடைக்குதான்னு பார்க்கும். ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு காலே வந்து ஜென்ரேட் ஆகும். மார்க்கெட் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரேஞ்ச் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 41,000 போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆச்சு. ரிட்டர்ன் ஆகையில் நமக்கு இப்போ ஒரு லாஸ்ட் 2 கேண்டில் நல்ல ஒரு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு கேண்டிலுடைய கலரும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலே நம்மளால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத. கேண்டிலுடைய கலர் வச்சே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் 1 and 2 ஸ்டாப் லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் 866, ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 764, மோர் தேன் ஒரு 100 பாயிண்ட் 102 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:00 மேலாகுது. நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்ல ஒரு பேரிஷ் மொமெண்டம் தான், டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்தது. செகண்ட் டார்கெட் ரேஞ்செலாம் பிரேக் அவுட் பண்ணி 3 PM வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. மார்னிங் மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டம் ஏறிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பேரிஷ் மொமெண்டம் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த சார்ட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறுறத கேண்டிலுடைய கலர் வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயிலும் லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு இந்த சார்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுடைய வேலை டெய்லி இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. இதில் ஆட்டோ ட்ரேடிங்கும் பாசிபிளான ஒரு விஷயந்தான். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.